ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம இண்டெக்ஸ் பிஇ ரேஷோ பற்றி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் வந்து நான் தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக பல வீடியோக்களை போட்டுட்டு வரேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் வந்து தட்டி விடுங்க போன வாரம் வந்து நம்ம பிஇ ரேஷோ பற்றி பார்த்துருந்தோம் பிஇங்கிறது வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடு பை அர்னிங்ஸ் பர் ஷேர் போட்டோம்னா வந்துடும் earnings per shareங்கறது வந்து net profit divided by total number of shares போட்டோம்னா வந்தரும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பாத்துறோம் இதே पी வந்து இன்னொரு மெத்தட்ல கлькуலேட் பண்ணலாம் மார்க்கெட் கேப் divided by net profit போட்டோம்னாலு पी வந்து நம்ம கлькуலேட் பண்ணலாம் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ங்கறது வந்து மார்க்கெட் கேப் divided by total number of shares அதே மாதிரி earnings per shareங்கறது பாத்தீன்னா net profit divided by total number of shares பல இதில் பார்த்தீங்கன்னா பி வந்து மார்க்கெட் பிரைஸ் டிவைட் பை அர்னிங்ஸ் பர் ஷேரெலாம் பண்ணுறோம் பட் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு வந்து இங்கே ஒரு ஃபார்முலா இருக்கு அதேமாதிரி அர்னிங்ஸ் பர் ஷேருக்கு இங்கே ஒரு ஃபார்முலா இருக்கு இதை ரெண்டையும் வகுக்கிறப்போ என்ன வேல்யூ கிடைக்குமோ அதே வேல்யூ தான் இதை ரெண்டையும் வகுத்தாலும் கிடைக்கும் இதை ரெண்டாலும் வகுக்கிறப்போ நமக்கு என்ன ஆகுன்னா இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இங்கே ஒன்று இருக்குது அதேமாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு கேன்சல் ஆகிடும் மீதி உள்ளது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் டிவைட் பை நெட் ப்ராஃபிட் மாத்திரம் தான் இருக்கும் இது கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்காக கெயில் ஷார்ட் எடுத்துக்கலாம் மார்க்கெட் ப்ரைஸ் டு இபிஎஸ் மெத்தடில் கல்குலேட் பண்ணோம்னா அதோடைய பி வந்து அஞ்சு புள்ளி ஜீரோ அஞ்சு வருது அதே இது மார்க்கெட் கேப்டு நெட் ப்ராஃபிட் படி கல்குலேட் பண்ணோம்னா அஞ்சு புள்ளி ஜீரோ அஞ்சு தான் வருது இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து நேற்று க்ளோசிங் ப்ரைஸில் எடுத்த டேட்டாஸ் எல்லாமே ஓகே இப்போ போர்ட்ஃபோலியோ பி பார்க்கலாம் போர்ட்ஃபோலியோ பியில் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக ரெண்டு ஷேர் மாத்திரம் நான் அசியூம் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஷேருமே ஈக்குவல் வெயிட்டில் இருக்கிற மாதிரி அசைம் பண்ணியிருக்கிறான் ஒன்று வந்து கெயிலோ ஒன்றுன்னு வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் கெயிலுடைய பி பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி ஜீரோ அஞ்சு இருக்குது ஆர்ஏஎலுடைய பி பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு புள்ளி ஆறு அஞ்சு இருக்குது இப்போ வந்து இந்த போர்ட்ஃபோலியோவுக்கு பிஇ என்னான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ரெண்டத்தையும் கூட்டி ரெண்டாவது வகுத்து பத்தொம்போது புள்ளி மூணு அஞ்சுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஓரளவு லாஜிக்கலாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இது சரியான மெத்தடு கிடையாது சரியான மெத்தடு என்ன அப்படின்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் போர்ட்ஃபோலியோ எப்படி எப்படி கல்குலேட் பண்ணோம்னா போர்ட்ஃபோலியோ இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரே கம்பெனியாக வந்து நம்ம அசூம் பண்ணிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம்பிளில் வந்து ரெண்டு ஸ்டாக் கெயிலும் ஆறு ஏழும் எடுத்திருக்கோம் இந்த ரெண்டுத்தினுடைய மார்க்கெட் கப்பையும் ஒன்றா கூட்டிக்கணும் அதே மாதிரி ரெண்டுத்தினுடைய நெட் ப்ராஃபிட்டையும் ஒன்றா கூட்டிக்கணும் கூட்டிகிட்டதுக்கப்புறம் மார்க்கெட் கேப் டு நெட் ப்ராஃபிட் போட்டோம்னா நமக்கு வந்துடும் ஸோ இங்கே நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கெயிலுடைய மார்க்கெட் கேப்பும் ஆர்ஐலுடைய மார்க்கெட் கேப்பு டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா கெயிலுடைய வந்து கன்சல்டேட்டட் ப்ராஃபிட்டும் ஆர்ஐலுடைய கன்சல்டேட்டட் ப்ராஃபிட்டும் போட்டிருக்கோம் ஸோ இது ரெண்டையும் கூட்டி இந்த ரெண்டுத்தினுடைய கன்சல்டேட்டட் ப்ராஃபிட்டால் வகுத்தோம்னா நமக்கு இருபத்தி எட்டு புள்ளி எட்டு அஞ்சு வரும் நம்ம பிஇக்கு வந்து ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம்னா பத்தொம்பது புள்ளி மூணு அஞ்சு தான் வருது அது சரியான வேல்யூ கிடையாது போர்டோல் உடைய பி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு புள்ளி எட்டு அஞ்சு இந்த மெத்தட்ல தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும் ஓகே இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிஃப்டியுடைய உடைய பிக்கும் சென்செக்ஸ் உடைய பிக்கும் வித்தியாசம் இருக்கும் இதை பேஸ் பண்ணி சரிய நிறைய பேர் இண்டெக்ஸ் பண்ணி வாங்குறப்ப நிஃப்டி இண்டெக்ஸ் பண்ணுக்கு பதிலாக சென்செக்ஸ் இண்டெக்ஸ் பண்ணி வாங்கலாம் இல்லை சென்செக்ஸ் இடிஎப் வாங்கலாம் அது வந்து ரொம்ப சீப்புன்னு நினைக்கிறாங்க அது சரியா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் உடைய பிஇ பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு புள்ளி நாலு ஆறு இருக்கு

அப்படி இருக்கிறப்ப எப்படி இவ்வளவு வித்தியாசம் இங்கே தான் கொஞ்சம் வந்து விஷயம் இருக்கு இது என்ன விஷயம் அப்படிங்கறது வந்து நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம் சென்செக்ஸ் பி எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ண அதே ஃபார்முலா தான் பட் டினாமினேட்டரில் வந்து அவங்க கடந்த பன்னிரெண்டு மாதத்துக்கான ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்றாங்க ஆனுவல் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க ஆனுவல் ப்ராஃபிட்ங்கிறத விட ஃபைனான்ஷியல் இயர் ப்ராஃபிட்ங்கிறது கரெக்டாக இருக்கும் ப்ராஃபிட் ஷியல் ஃபஸ்ட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து முப்பத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது வரலும் உள்ள ஆனுவல் ப்ராஃபிட் வந்து எடுத்திருப்பாங்க ஸோ அதே அசம்சனில் வந்து நம்மளுடைய அசிம் பண்ண அந்த ஜெய் கெயில் ஆர்ஐஎல் போர்ட்ஃபோலியோக்கு என்ன பி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் நியூமிரேட்டர்ல பார்த்தீங்கன்னா போன ஸ்லைட்ல என்ன போட்டோமோ அதே வேல்யூ தான் வரும் பட் டினாமினேட்டர்ல பார்த்தீங்கன்னா இது வந்து கெயிலுடைய கசால்டேட்டட் ப்ராஃபிட் அதாவது ஆனுவல் ப்ராஃபிட் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது வருஷத்துக்குள்ள கன்சல்டேட்டட் ப்ராஃபிட் இந்த ஃபிகர் பார்த்தீங்கன்னா ஆர்ஏலுடைய போன ஃபைனான்ஷியல் இருக்கான கன்சல்டேட்டட் ப்ராஃபிட்டு ஸோ இந்த மெத்தடில் கல்குலேட் பண்ணோம்னா நமக்கு வந்து பி வந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்பது வருது பழைய மெத்தடில் கால்குலேட் பண்ணோம்னா இருபத்தி எட்டு புள்ளி எட்டு அஞ்சு வருது ஸோ இப்போ முப்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்பது வந்து பிஎஸ்சிக்கு வந்து இந்த மெத்தடில் தான் கல்குலேட் பண்ணுறாங்க இருபத்தி எட்டு புள்ளி எட்டு அஞ்சு வந்து என்எஸ்சி வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து இந்த மெத்தடில் கால்குலேட் பண்ணுறாங்க ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஒரே ரீசன் தான் ஆனுவல் ப்ராஃபிட் வந்து டிஃப்ரெண்ட் ஃபிகர் வந்து எடுக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் எது வந்து ரொம்ப சரியான மெத்தட்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு நிஃப்டி கால்குலேட் பண்ணுறது தான் இண்டஸ்ட்ரி பெஸ்ட் பிராக்டிஸு பிஎஸ்சி பண்ணுறது தப்புன்னு சொல்ல முடியாது பட் அது இண்டஸ்ட்ரி பெஸ்ட் ப்ராக்டிஸ் கிடையாது ஓகே இப்போ உள்ள பிஇக்கும் போன பீக்கில் உள்ள பிஇக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் போன பீக்கில் பார்த்தீங்கன்னா எட்டு ஜனவரியில் இருபத்தி எட்டு புள்ளி ரெண்டு இருந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று புள்ளி ஜீரோ ஒம்பது இருக்குது கண்டிப்பாக பிஇ வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது ஆனால் அதே டைமில் ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்திங்கன்னா போன பீக்கில் விட இதில் பாதி கூட கிடையாது போன பீக்கில் ஆறு புள்ளி அஞ்சு அஞ்சு இருந்திருக்கு இப்போ மூணு புள்ளி ஒன்று அஞ்சு தான் இருக்குது அதில் பாதி கூட கிடையாது அதே மாதிரி டிவிடென்ட் ஈல்டும் பார்த்தீங்கன்னா போன பீக்கில் வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் அளவுக்கு கம்மியாக போயிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் செவன் அளவுக்கு இருந்திருக்கு ஸோ பிரைஸ் டு புக் வேல்யூ மெத்தட் படியும் டிவிடெண்ட் ஈல்டு மெத்தட் படியும் பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூடுன்னு நம்ம சொல்ல முடியாது பி மத்திரம் மற்றம் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் வேல்யூடுன்னு சொல்லலாம் இதே வந்து நம்ம கிராஃபிக்கலாக பார்க்கலாம் இது நிஃப்டியுடைய பிஇ கொடுத்துருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது ஜனவரியிலேருந்து நேற்று வரலும் உள்ள பிஇ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து முப்பதுக்கு மேலே போகல ரெண்டாயிரம் டெக் பபில் முப்பதுக்கு மேலே போகல ரெண்டாயிரத்தி எட்டு அந்த குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ் அப்பையும் முப்பதுக்கு மேலே போகல இப்போ சமீபமாக தான் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு மேலே போயிருக்கு இது நிஃப்டி இண்டெக்ஸ் வரலாற்றில் ஃபஸ்ட் டைம் வந்து முப்பதுக்கு மேலே போயிருக்கு ஓகே இதே மாதிரி நம்ம ப்ரைஸ் டு புக் வேல்யூ எப்படி போயிருக்குன்னு பார்க்கலாம் பிரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா போன பீக் அளவுக்கு போகலை போன பீக்கை விட கம்மியாக தான் இருக்குது போன பீக்கோட கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறத விட ஆவரேஜ் வேல்யூ லாங் டேர்ம் ஆவரேஜோடையும் கம்மியாக தான் இருக்குது அதேமாதிரி டிவிடன் டீல்டு கிராஃபில் இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ டிவிடன் டீல்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து லாங் டேர்ம் ஆவரேஜ் லெவலுக்கு இருக்குது போன பீக்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் அளவுக்கு கம்மியாக வந்திருக்கு ஸோ டிவிடன் டீல்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரைஸ் டு புக் வேல்யூ மாதிரியும் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் மாதிரியும் ஜாஸ்தியாச்சுன்னா ஓவர் வேல்யூன்னு சொல்ல முடியாது டிவிடன் டீல்டு வந்து கம்மியாக ஆச்சுன்னா தான் ஓவர் வேல்யூடுன்னு சொல்லுவாங்க ஸோ இது அந்தளவுக்கு இன்னும் கம்மியாக வரல இங்கே பாருங்கள் லாஸ்ட் வீக்கில் இந்த அளவுக்கு கம்மியாக வந்திருக்கு இப்போ வந்து ஆவரேஜ் லெவலில் தான் இருக்குது இந்த டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா பதினாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபது படி கொடுத்துருக்கான் டேட்டா சோர்ஸ் பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கொடுத்துருக்கேன் இதை வச்சு இது பை செல் ரெக்கமெண்டேஷன் சொல்லி நீங்கள் நினச்சிக்காதீங்க கேள்விகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ See you in my next video.